Ha ha ha!
பள்ளி பருவத்திலிருந்து பழக்கம். இது 36 வருஷம் அந்த கதை வந்து ஆரம்பித்து போயிட்டுருக்குது. இன்னும் மென்மேலும் கிட்டத்தட்ட டைமண்ட் ஜூப்ளி வர வாழ்த்துக்கள். இவர் தரம் எல்லாம் சரக்கெல்லாம் நல்லாயிருக்கு, தரமாக இருக்குது. அதனால் நாங்கள் தொடர்ந்து இவர்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 5 வருஷமாக செஞ்சிட்ருக்கோம். நல்லா பழகிறதுக்கு நல்ல இனிமையானவர், வர வாடிக்கையாளரும் நல்லா மெயின்டென்ஸ் பண்ணுறாரு, நல்லபடியாக கவனிப்பாங்க, பொருளாக தரமாக இருக்குது. இது மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். ரொம்ப முன்னோடியான சிந்தனைகளை கொண்டவர். வணிகத்தில் வந்து பெரும் புரட்சிகளை செய்து அவர் தந்தையார் தொடங்கிய இந்த வியாபாரத்தை வந்து மிகச்சிறப்பாக வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றார். இப்போ அவருடைய சந்தனியாரும் வந்து அவர் கூட இணைந்திருக்கிறார்கள், அவருக்கு இரட்டை பலம் கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறாங்க. துணைவி தான் சக்தி தான், ஆனால் அவங்க வந்து உண்மையிலேயே பெரிய சக்தியாக வணிகத்தில் வந்து அவருக்கு முன்னேற்றத்துக்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறாங்க. அவங்க தொழில் இன்னும் சிறப்பாக மேன்மேலும் வளர வேண்டும் என்று இந்த தருணத்தில் வாழ்த்தி, அவர்கள் இன்னும் பல தொழில்களை துவங்க வேண்டும், இந்த தொழிலை இன்னும் விருத்தி செய்து நல்ல வணிகத்தை வளமாக பெருக்க வேண்டும் என்று ஏற்பனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. கணேஷ் சக்கரவர்த்தியை வந்துட்டு ஒரு கடந்த 4 வருஷமாக தெரியும், அவங்க அப்பாவையும் 4 வருஷமாக தெரியும். அவங்களுடைய இந்த 4 வருஷ வளர்ச்சிக்கு முன்னாடி 51 வருஷ வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்திருந்தவங்க பெரியவங்கள்லாம் சொன்னாங்க. பட் இந்த 4 வருஷத்தில் வந்துட்டு அவர் கணேஷோடைய ஃபாதர் ஆகட்டும், இல்லை கணேஷ் அவங்க பிரதர் அவங்களுடைய அம்மா ஆகட்டும், ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒரு பிஸ்னஸை வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் நம்ம பொதுவாக, ஆனால் அந்த இன்வால்மெண்ட்டுங்கிறத வந்து நான் ப்ராக்டிக்கலாக 4 வருஷத்தில் பார்த்துருக்கேங்க. அவங்களுடைய வளர்ச்சியும் அதே அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்கிறதுக்கு மிக சிறந்த உதாரணம் அப்படின்னு சொன்னாக்கா எஸ் குமார்ஸுங்க. ஸோ இந்த தருணத்தில் இதை கலந்துக்கிட்டு இதை நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் மிஸ்டர் கணேஷ் சக்கரவர்த்தி அண்ட் ஹிஸ் பிரதர், அவங்க ஃபாதர், அவங்க மதருங்க. தேங்க்யூ சார். பழகிறதெல்லாம் வந்து இப்போ வந்து அவர் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அவர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் தெரிய வருதுனாலே வந்து நல்ல பழக்கம் இருக்கும்போது தான் அது வந்து நல்ல விதமாக எல்லாருக்கும் விசிபிலிட்டி கிடைக்கும். அந்த விசிபிலிட்டி மட்டும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பு அந்த பழகிறதுங்கிறது வந்து ஒரு தடவை பார்த்துட்டா அதுக்கப்புறம் நீங்கள் 1 வருஷம் கழித்து இவங்களில் யாரை வந்து பார்த்தா கூட ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக வாங்கண்ணா வாங்கக்கான்னு கேட்டு ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க பிஸ்னஸை செகண்டு ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு அவங்க வந்து வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவங்களுடைய வளர்ச்சி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. தேங்க்யூ. இவங்க ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப தி பெஸ்ட்டு. ஆஸ் அ நானும் ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியர், நானும் ஒரு ERP சாஃப்ட்வேர் பண்ணிகிட்ருக்கிறேன், நிறைய கஸ்டமர் பார்த்துருக்குறேன். இவங்களுடைய ப்ராடக்ட் வந்து நான் வந்து கஸ்டமர் லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் கஸ்டமரோ இல்லையோ எங்களுடைய மிஸ்ஸஸ் வந்து கஸ்டமர். ஸோ வாட் எவர் த இவங்களுடைய ப்ராடக்டை தான் நாங்கள் வாங்குகிறோம். வாங்கி யூஸ் பண்ணுற விதத்துலேயும் சரி, ஆஸ் அ டெக்ஸ்டைல் இன்ஜினியராக அந்த குவாலிட்டியை பார்த்ததுலேயும் சரி, தே ஆர் டூயிங் த கிரேட் அண்ட் எக்ஸலண்ட் குவாலிட்டிங்க. அவங்க த நெவர் சாக்ரிஃபைஸ் வித் தர் குவாலிட்டி. பட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து வெரி வெரி அஃபோர்டபுள். இந்த குவாலிட்டி இந்த ப்ரைஸுக்கு எப்படி இவங்க கொடுக்க முடியுதுங்கிறத நானும் கூட யோசிச்சிருக்கிறேன். பட் வெரி லோ மார்ஜினில் அவங்க வந்து தே ஆர் டூயிங் ரொம்ப வால்யூமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க சன் வந்து சொல்லணும்னா அவங்க ஆக்சுவலி வந்து 2 பேருமே டெக்ஸ்டைல் படிக்கலை, ஆனால் டெக்ஸ்டைல் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்குது அதுவும் இந்த ஏஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து நான் கூட பழகின விதத்தில் ரொம்ப நிறையா தெரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க தெரியாத விஷயத்த. அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு கரெக்டாக அவங்கள வந்து கல்ச்சர்டாக, அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து சொல்லப்போனால் தொழில் கல்ச்சராக, அதேமாரி வாழ்க்கையினுடைய கல்ச்சரையும் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. இந்த வயசில் ரொம்ப பெருமையாக இருக்குது கணேஷ் கூட லாஸ்ட் இயர் 4 இயர்ஸாக பழகினது இல்லைங்க. தேங்க்யூங்க. தேங்க்யூ. எங்களுக்கு வந்து டிவிஎஸ் வீதி அசோசியேஷன். எங்கள் இதில் வந்து அவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் ஒசேரி இதில் வந்து நல்ல ஒரு தொழில் திறமை மிக்கவர். அவர் அவர் டெக்ஸ்ட் வேலையிலையும் பண்ணுறாரு, இங்கேயும் பண்ணுறாரு. சொந்த தயாரிப்பு அவர் வந்து நல்ல அவரோட கூட்சல் நான் உபயோகப்படுத்தி பார்த்துருக்கேன். மெட்டீரியல்லாம் நல்லா இருக்குது. அது மாதிரி மக்கள் பொதுமக்கள் வாங்கி பயனடையணும். இது எங்களோடது அவரோட வந்து அவரை வந்து எங்களை கௌரவப்படுத்துவார். நாங்கள் உங்களுக்கு கௌரவப்படுத்துறத விட அவர் தான் வந்து எங்களை கௌரவப்படுத்துகிறாரு. அவர் மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த நிர்வாகியும் கூட. எங்கள் சங்கத்துக்கு அவர் ஆற்றிய பணி வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று தனித்தனியாக நம்ம சொல்ல முடியாது, இன்னொரு கட்டத்தில் சொல்கிறேன். சிறப்பு அவரோட நிறுவனம் வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். பசங்களை 2 பேர் சிங்கக்குட்டியாட்டு இருக்காங்களே, நம்ம வந்து அவருக்கு பலமே அவங்க பசங்க 2 பேர் தான்.
ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நல்லா அவங்களோட ரொம்ப ஒரு ஹைலியாக அவங்க வந்து எல்லா பிஸ்னஸ்ஸு மற்ற இது எல்லாமே அப்படி பண்ணுவாங்க. இது பெரியவர்னால் நல்ல மோட்டிவாக அவர் பிஎன்ஐ இந்த இதில் எல்லாம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த நிறுவனம் வந்து மென்மேலும் வளர நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். கடை நல்லா இருக்கு, கம்மியாக இருக்குதுங்க. நம்மளுடைய வளர்ச்சி பாராட்டக்கூடியது. நல்ல உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைச்சிருக்குது. மேன்மேலும் சிறந்து வளர என்னுடைய வாழ்த்துக்கள். சக்கரவர்த்தி ஆரம்பத்துலேருந்து பழக்கம் நல்லா ஆக்டிவாக எதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்கிற அப்படிங்க. படிச்சிருந்தாலும் சொந்த பிஸ்னஸ் வரதுங்கிறது வந்து எல்லோரும் இன்றைக்கி மேக்ஸிமம் வரதில்லை. இருந்தாலும் அப்போடைய ஃபீல்டுக்கு வந்தது வந்து ரொம்பவும் பாராட்டக்கூடியது. இன்று திறப்பு விழா காணும் எஸ்குமார் 6வது கிளைக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும், ஈரோடு கிளாத் மெசஸினுடைய தலைவர் என்ற முறையிலும் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சிவகுமார் அவர்கள் பற்றி கூற வேண்டுமென்றால், எனக்கு இந்த கடந்த 4-5 வருடங்களாகத்தான் இவரோடு மிக நெருங்கிய தொடர்பு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அதாவது இவர் இப்படி ஒரு தொழிலை இவ்வளவு விரிவாக செய்து கொண்டிருப்பார் என்பதே நான் இன்று இங்கு வந்தபொழுதுதான் தெரிந்து கொண்டேன். நிறைய சோசியல் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார். அதாவது எங்களுடைய எக்மாவில் தொடர்ந்து எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதலில் வந்து நின்று தங்களுடைய திருவேங்கடசாமி வியாபாரிகள் சங்கம் சார்பாக முதலில் ஆதரவை தருபவர்கள் இவர்கள்தான். இவர் இப்படி இவ்வளவு வேலை பல்களையும் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதும் தொடர்ந்து இதுபோல் சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயமாகும். ஆகவே முதலில் அவரை நான் அவருடைய சமூக சேவைக்காக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோல்சேலர் வியாபாரம் பண்ணுறோம், நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறோம், ரேட்டு வந்து ரீசனபிள் ப்ராஃபிட்டில் கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதனால் இந்த நிறுவனம் மேலும் மேலும் நன்கு வளர வேண்டும் என்ற வாழ்த்துக்களை கூறி இங்கு பணிபுரும் பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த நிறுவனத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கொடுக்கிறேன். நன்றி. நான் முனைவர் வெற்றிவேல், நேசம் தற்கொலை தடுப்பு சேவையினோட இயக்குநராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கேன். குமார் அவர் எஸ்குமார் வந்து எனக்கு நம்ம பழக்கமானவர். அவரோட உழைப்பும் விடாமுயற்சியும் எப்பயுமே எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அவரை இந்த உயரத்துக்களை பார்க்குறதுக்கும் அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். அவர் மேலும் வளர்ந்து அவர் மகன்களும் இதே மாதிரி தொடர்ந்து போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் பல உயரங்களை தொட வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. ஈரோடு எஸ்குமார் என்பது ஒரு ஃபேமஸான ஒரு பேர். இன்றைக்கி வந்து ஆர்ட் ஆஃப் சிட்டி என்கின்ற ஈஸ்வரன் கோயில் வீதியில் இன்றைக்கி வந்து இந்த புதிய கடை ஓப்பன் ஆகிருக்குது. மிக ஒரு மகிழ்ச்சி. இது எல்லோரும் என்ன சொல்லப்போனால், இதோட எஸ்குமார்ங்கிறது அவங்க மேனுஃபேக்சர் ஐட்டம். இதில் வந்து மக்களுக்கு தேவையான காட்டன் ஐட்டம், ப்யூர் காட்டன் ஐட்டம் வந்து இங்கே வந்து மன திருப்தியோடு வாங்கிட்டு போகக்கூடிய இடம். அன்னையிலேருந்து அவங்க தயார் பண்ணுறதுல உண்மை நிரந்தரமான தரம், விலை உயர்வானா இல்லை, அதாவது தரத்தை வந்து மேம்படுத்தக்கூடியது தான் இவங்களோட எண்ணம். அந்த கான்செப்ட்லேயே இன்றைக்கி வந்து சின்ன சின்னதாக பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு விரிவாக்கி கொடுத்து, அதுவும் இன்றைக்கி ஆர்ட் ஆஃப் சிட்டியில் ஒரு கடை புது கடை ஓப்பன் ஆகிருக்கிறத மன நிறைவோட விஷயம். எங்களை மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா வணக்கம், ரொம்ப சந்தோஷம். உங்களோட நிறுவனம் மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ணாவோட ஒரு உழைப்புக்கும் அந்த உயர்வுக்கும் வந்து இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இந்த ஒரு எண்ணம் கொண்டவர், இந்த ஒரு உழைப்பை கொண்டவர் இந்த இடத்துல இங்கே நிற்கிறது ஒரு சின்ன விஷயம். இன்னும் நாங்கள் பெரிய இடத்துல பெரிய இடத்துல பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். இது மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள்ங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்த்துக்கள்ண்ணா. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் இவர் அப்பான் தவிர்த்தது நான் வேறு எதுவும் கூப்பிட்டது கிடையாது. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிற காரணமும் அவரு தான். இது என்னோடய கஸ்டமர். நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா, எங்கிட்ட வர கஸ்டமருமே வந்து நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணுறீங்க, நல்ல ஒரு பிராண்டாக பண்ணுறீங்க, ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது காரணம் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். அதுக்கு மெயின் முக்கியமான காரணமும் அப்பா தான். இனியும் நான் அடுத்த லெவலுக்கு போனாலும் அதுக்கும் காரணமும் அவர் தான். ஏன்னா அவருடைய பிராண்டை வச்சு தான் நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நாங்கள் இதை ரெடிமேட் ஷோரூம் தான் வச்சுருந்தோம். அப்போ இருந்தே நாங்கள் வந்து எஸ்குமார் பனியன் செட்டிலாம் வாங்கிட்டு இருந்திருக்கோம். ரெண்டாவது நண்பர் எஸ்குமார் அண்ணா வந்து எனக்கு வந்து மொதல் எனக்கு வந்து கடனை வந்து கொடுக்குறதுங்க. ஃபஸ்ட்டு சரக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்து விற்க வியாபாரம் சொல்லி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து இப்போ இந்த அளவுக்கு நான் உயர்ந்த காரணமே அவர் தான். எனக்கு தன்மை வந்து எப்போவுமே நல்லா சிறப்பாகவே இருக்குது. நல்ல மக்கள் விரும்பி கேட்குறாங்க. பேர் எஸ்குமார் நைட்டின்னு வந்து
வயசு நினைச்சு கேட்டே வாங்குறாங்க என்கிட்ட. நான் மதுரையிலேருந்து வர்றேன். சாரை வந்து ஒரு எனக்கு ஒரு 5 வருஷமாக தெரியும். அப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்கேன் எங்கே. அது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஆல்ரெடி அதுக்கடுத்து நான் நிறையா விதத்துலேயும் சொல்லியிருக்கேன். அதனால் மதுரையிலையும் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சார்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சாரோட பழகினதுலேருந்து அவரோட வந்து நேர்மை, அவர் உண்மை உழைப்பு உயர்வு, அதனால தான் இந்த 36வது வருஷம் வந்து அடியெடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் வந்து எஸ்குமார் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனம் மூலமாக வந்து மேக்ஸ்ஜன்ற அது கீழே வந்து மேக்ஸ்ஜன், அப்புறம் இப்போ லவுட் ஒன்ஸ்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இன்னர்வேஸ் ஆல் இன்னர்வேஸ் பண்ணுறாங்க. அதுபோக சக்கரவர்த்தி டெக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது டெக்ஸ் வேலையே எல்லா இடத்துலையும் இருக்குது. சரி, அவர் தான் ஆல்ரெடி சொன்னே, அவர் தான் நேர்மைக்கு பேர் போனவர். அவர்கிட்ட பழகினது நான் நிறையா விஷயம் கற்றுருக்கேன். நான் உண்மையாக இருக்கணும்னு நினப்பார் எப்போவுமே. இவர்கிட்ட பழகினது நான் உண்மையாக இருக்கணும், எதனாலும் கரெக்டாக இருக்கணும். அதுபோக வந்து தமிழை வந்து விட்டு கொடுக்காமல் பேசுவார் எங்கேயும். அப்புறம் அந்த தமிழ் பற்று உள்ள ஆள் எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக தேங்க்யூ. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா கவனிக்கிறத ரொம்ப நல்லா காட்டுறாங்க. எல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுகிறது செய்கிறது எல்லாமே திருப்தியாக இருக்குங்க. கலெக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. ரேட் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. இந்த 36வது கவுன்சிலருங்க நான். நம்ம டிவிஎஸ் வீதியை சார்ந்த எங்களது டிவிஎஸ் வீதியோட துணைத் தலைவர், அவரோட அழைப்பை ஏற்று இந்த நம்ம எஸ்குமார்ஸ் ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன். இது மாதிரி நிறையா ஸ்தாபனங்களை அவர் வச்சுருக்கிறாரு, இன்னும் மென்மேலும் வளரணும். 35 வருடத்தை கடந்து 36வது வருடத்தை அடியெடுத்து வைக்கிறார். இன்னும் மென்மேலும் பல ஆண்டுகள் கடந்து வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல மனிதர்,